போன வீடியோல பெருமாளோட கூர்மாவதார வரலாறை பத்தி பார்த்தோம் பார்க்கடலை கடைகிறதுக்காக தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பார்க்கடல்ல இருந்து என்னென்ன அரிய பொருட்கள் எல்லாம் வந்துச்சு சிவபெருமானுக்கும் அந்த பார்க்கடல் கடையும் போதும் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் என்ன இந்த எல்லா விஷயத்தையும் போன வீடியோல பார்த்தோம் இப்போ இன்னைக்கு அந்த போன கதையோட தொடர்ச்சியா இருக்கக்கூடிய இன்னொரு அவதாரத்தோட கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பெருமாள் அந்த கூர்ம அவதாரத்தை எடுத்து முடிக்கிற அந்த தருவாயில பார்க்கடலுக்குள்ள இருந்து தன்வந்திரி அப்படின்னு சொல்லி பெருமாளோட அம்சமான ஒருத்தர் கையில தங்க கலசத்தோட அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வராரு அவர் வரும்போது அந்த இடத்துல இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அசுரர்கள் அந்த அமிர்த கலசத்தை அவர் கையில இருந்து பிடுங்கி எடுத்துட்டு ஓடிடுறாங்க ஏற்கனவே அசுரர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க ரொம்ப பலம் வாய்ந்தவங்க அவங்க கிட்ட இருந்து இந்த அமிர்தத்தை எப்படி திருப்பி எடுத்துக்கிறது அப்படின்னு தேவர்களுக்கு தெரியல எப்பவுமே அவங்களுக்கு பிரச்சனைனா காப்பாத்த அவங்க வேண்டி நிற்கிறது மகாவிஷ்ணு தானே அதனால அவங்க உடனே விஷ்ணு கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துருச்சு நீங்கதான் காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்போ விஷ்ணு என்ன பண்றாருன்னா இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு அழகான பெண் வடிவத்தை எடுத்துக்கிறாரு அதுதான் அவரோட மோகினி அவதாரம் அந்த மோகினி உருவத்தோட அசுரர்கள் முன்னாடி போய் நிக்கும்போது அத்தனை அசுரர்களும் இவ்வளவு அழகான பெண் ஒருத்தவங்க இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மோகினிய வியந்து பாக்குறாங்க அப்போ அந்த மோகினி அவதாரத்துல இருக்க பெருமாள் அமிர்தத்தை நான் எல்லாருக்கும் சமமா பங்கிட்டு தரேன் நீங்க அதனால ஒரு குழப்பமும் அடைய வேணாம் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மயக்கி அந்த அமிர்த கலசத்தை வாங்கிடுறாரு எல்லாருக்கும் தேவர்கள் அசுரர்கள் பொதுவா எல்லாருக்கும் சேர்த்து நிறைய நியமங்கள் விரதங்கள் பூஜைகள் இதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாரையும் ரெண்டு வரிசையா உட்கார வைக்கிறாரு ஒரு வருஷம் முழுக்க தேவர்களும் இன்னொரு வருஷம் முழுக்க அசுரர்களையும் அமர வைத்துட்டு இவங்க அஹ் அவதாரத்துல இருக்க பெருமாள் அவங்களுக்கு போய் அந்த அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக போறாரு அப்போ ஒரு மந்திரம் பண்ணி அந்த அசுர அத்தனை பேரும் இவரோட இந்த மோகினி அவதார அழகுலேயே மயங்கி இருக்காங்க அந்த மயக்கம் தெளிகிறதுக்குள்ளாகவே அத்தனை தேவர்களுக்கும் அமிர்தத்தை கொடுத்து பெருமாள் முடிச்சிடுறாரு இதுக்கு இடையில இந்த அசுரர் கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் யாருக்கும் தெரியாம இந்த பக்கம் தேவர்கள் கூட்டத்தோட வந்து சேர்ந்து உக்காந்துறாரு தேவர்கள் மாதிரி உருவம் எடுத்து அதை கண்டுபிடிச்ச பெருமாள் ரொம்ப கோபம் அடைஞ்சு அவரோட சக்கராயுதத்தை எடுத்து அவர் தலை வேற உடம்பு வேறையா வெட்டி எரிஞ்சிடறாரு ஆனா அவர் அமிர்தம் குடிச்சதுனால அவருக்கு அந்த இறப்பு நடக்கல அப்போ அந்த சமயத்துல அங்க இருந்த பிரம்மதேவர் அந்த வெட்டப்பட்ட தலை இருக்கு இல்லையா அந்த தலையோட பகுதி கீழே வந்து ஒரு பாம்போட உடம்பு பகுதியை சேர்த்துறாரு வெட்டப்பட்ட உடம்போட தலை இருக்க வேண்டிய இடத்துல அந்த பாம்போட தலைய வச்சிடறார் அந்த நபர் தான் இப்போ நவகிரகங்களில் பதவி வச்சுட்டு இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் அந்த ராகுங்கிற அந்த அசுரன் என்ன பண்ணுறான் தேவர்கள் மாதிரி உருவம் எடுத்து தேவர்களோட போய் அமர்ந்ததுனால விஷ்ணு சக்கராயுதம் பட்டதுனாலேயே அவனோட அந்த அசுர குணம் எல்லாம் மாறி ஒரு நல்லவானா மாறிடுறான் அந்த நல்லவனா மாறினதுனாலையும் அவனோட உடல் ரெண்டு துண்டா போனதுனாலையும் அவனுக்கு இன்னொரு ஒரு வாழ்வு கொடுத்து அவனுக்கு கிரக பதவி கொடுத்து கிரகங்கள் நவ கிரகங்கள்ல ரெண்டு கிரகங்களா அவனை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா யாருக்கு என்ன தேவையோ யாருக்கு என்ன போய் சேரணுமோ அதை கொடுக்கறதுக்காக அசுரர்கள் கிட்ட இருந்து அந்த அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கு கொடுத்திருக்காரு இதுதான் இந்த மோகினி அவதாரம் இந்த மோகினி அவதாரத்தோட இன்னொரு சுவாரஸ்யமான இன்னொரு ஒரு கதை இருக்கு அது என்ன கதை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரளால இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் அந்த சபரிமலை ஐயப்பனுக்கு ஹரிஹரசுதன் சுதன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு அப்படின்னா என்னன்னா ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த மைந்தன் அப்படின்னு அர்த்தம் ஹரினா பெருமாள் ஹரன்னா சிவபெருமான் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி மணிகண்டன் பிறந்தாரு அதாவது ஐயப்பன் பிறந்தாரு அப்படின்னா ஒரு அசுர குலத்தைச் சேர்ந்த ஒருத்தவங்க சிவபெருமான் கிட்ட வேண்டி ஒரு வரம் வாங்குறாங்க என்ன வரம் அப்படின்னா ஆண் ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறக்கக்கூடிய தான் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி வாங்குற அந்த வரம் இருக்கு அந்த வரத்தை ஈடுகட்டி அவங்கள வந்து அந்த அசுர குலத்தை சேர்ந்த அந்த மகிஷிங்கிற அந்த அறைக்கையை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு விஷ்ணுவும் சிவபெருமானும் முடிவு பண்றாங்க இதுக்கு ஒரு திருவிழாடல் பண்றாங்க இந்த சிவபெருமான் இருக்காரு இல்லையா இந்த மோகினியை நான் பார்க்கவே இல்லை அதாவது இந்த தேவர்களுக்கு எல்லாம் அமிர்தம் கொடுக்குற இந்த இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் போது மோகினிய நான் பார்க்கல அந்த மோகினி அவதாரத்தை நான் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அதனால பெருமாள் என்ன பண்றாருனா மோகினி அவதாரத்தோட சிவபெருமான் முன் தோன்றார் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து பிறக்கும் அந்த குழந்தைனா யாரு அப்படின்னா ஐயப்பன் அதனாலதான் அவரை ஹரிஹரசுதன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி தாங்கள் தான் அறிவாளி அவங்கதான் ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சு எப்படி விதவிதமான வரங்கள் கேட்டாலும் எவ்வளவு பெரிய சக்தி வச்சிருந்தாலும் அந்த சக்திய நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அத கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டவனுக்கு உண்டு இறைவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து இப்படி ஒரு லீலை புரிஞ்சு அந்த லீலை மூலமா மணிகண்டன் அப்படின்னு ஒரு அழகான குழந்தையை கொடுத்து அந்த மணிகண்டன் இன்னைக்கு ஐயப்பனா நம்ம எல்லாருக்கும் வேண்டும் வரம் அருளும் வண்ணம் அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறாரு நம்ம அடுத்து பார்க்க போற கதை பெருமாளோட வராக அவதார கதை இணைந்திருங்கள் இது போன்று பல நல்ல ஆன்மீக தகவல்களுக்கு துறையொன்றும் இல்லை இனியெல்லாம் சுகமே